ஆனால் இந்த செட்டப்பே வந்து பண்ண கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் ஆமாங்க. எங்கள் அம்மா இந்த கவரை கூட பிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்கன்னா அப்போ இப்படி நம்ம மாடிஃபை பண்ண போகிறத என்ன நினைப்பாங்க? வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். அண்ட் இன்றைக்கி என்ன ப்ளாக்னா நம்மளோட புது கார் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக கார் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண இன்றைக்கி என்னால் காட்ட முடியாது. ஸோ ஆஃப்டர் 10 டேஸ் 15 டேஸ், ஏன்னா டைம் எடுக்கும் இல்லைங்க, காரில் வந்து பண்ணால் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்து வந்து பண்ணால் நான் வேறு லெவலில் சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அப்படி மாற்றி வந்து பண்ணால் 10 to 15 டேஸில் வந்து பண்ணால் திருப்பி நமக்கு கார் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் டெலிவரி எடுத்துக்கலாம். வாசா நம்ம புது காரை கொண்டு போய் மாடிஃபை கொடுக்குற, ஸோ நம்ம ஜார்விஸ் மாப்பிள்ள லேட் ஆகிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் தான், எனக்குமே அந்த டவுட் இருக்குது. நான் அந்த மாதிரி ஆகிடுமா? கண்டிப்பாக. ஸோ அண்ணன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மோகன்னா, அண்ணாவும் வந்து பண்ண கேரேஜ் வச்சிருக்காரு. அப்புறம் என் வாசம் அண்ணன் கடையில் விடலன்னா அண்ணன் வந்து சர்வீஸ் ரீஸ்டோரிங் ஒர்க் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மாடிஃபிகேஷன் வந்து பண்ண சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க, பெரிய பெரிய மாடிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி மாடிஃபிகேஷன்ங்கிற வாசம் இப்போ என்னோட வண்டிக்கு ஆடியோ வந்து பண்ணது நான் கோயம்புத்தூர் ஆர்எம் கார் டெக்கரில். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம எந்த கடையில் போய் மாடிஃபிகேஷன் பண்ண போறோம்னா ஆர்எம் டெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் தான் வந்து பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து எனக்கு கமெண்ட்லேயே வந்து பண்ணால் ஆர்எம் டெக்கர்ஸ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது வந்து தமிழில் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், ஆர்எம் ஏஏஆர்ஏஎம் டெக்கார்ஸ்ங்கிறத வேற மாதிரி என்னமோ நான் மீன் பண்ணேன். இல்ல ஆர்எம் எனக்குமே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு, ஜார்விஸ் எப்படா எடுப்பேன்னு சொல்லி ஜார்விஸ் மாப்ல வந்து பண்ணா ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ். இன்னும் கொஞ்ச நாள் வந்து பண்ணா டெலிவரி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் 90% ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 10% தான் இருக்கு. ஸோ அண்ணன் வந்து பண்ண கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, எனக்கு நல்லாவே புரியுது தான், பட் அவங்களோட சிச்சுவேஷனுங்க நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கணும்ல. ஓகேங்க, மிச்சதுல என்ன ஏதுன்னு சொல்லி காருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் லாக் அண்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் கேட்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளோட டிடிஎஃப்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நாய்க்குட்டி பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. ஸோ வந்து தலை முடிக்கு மேலே வந்து பண்ணால் ஜுண்டி போட்டு விட்ருக்காங்க. ஸோ இருங்க, இந்த கண்ணாடி கழட்டிக்கிறேன். கண்ணாடிக்கு போட்டிருக்கனால அப்பப்போ கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலி அண்ணனோட காரை எடுத்து உட்காந்துருந்தேன் அண்ணனோட காரில், வாய் தவறிடுச்சுண்ணே, சாரி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடிஎஃப் அண்ணனோட காருக்குள்ளே உட்காந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன அது, அன்னைக்கு இவ்வளோ கருப்பாக இருக்கும் போதும் கண்ணு நல்லா தெரிஞ்சது, ரொம்ப கருப்பாகி போச்சே, ஏன்னா ரொம்ப டின் பண்ணிட்டீங்களா மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கண்ணாடி போட்டுக்கிறதுனால தான் கருகரின் இருக்குன்னு. அண்ணன் கேட்டதுக்கு, ஆமாம் தம்பி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது அப்படின்னு அவரும் சொன்னார். அப்புறம் கண்ணாடி கழட்டுறேன், அண்ணன் அது கருப்பாக இல்லை நல்லா தான் இருக்குது, நான் கண்ணாடி போட்டிருக்கனால தான் கருப்பாக இருக்குது அப்படின்னு. சரி டார்லிங் பாய். இந்த நாய்க்குட்டி பேர் என்ன? சிசுவா? இல்லையா? சிட்ஸு. ஓகே டார்லிங், ஓகே டார்லிங், ஓகே டார்லிங், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். இருங்க, ஃபோக்கஸ் ஆகலை. ஆ ஓகே டார்லிங், தேங்க்யூ. ஓகேங்க. ஸோ பசங்க கூட தான் இவ்வளோ நேரம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அண்ணா கார் ஓட்டுங்கண்ணா, வாங்க. கார் சார் உங்ககிட்ட தானே இருக்குது, உள்ளே இருக்கோ. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சு, அவ்வளோதாங்க. அந்த ஆரம் கார் டெக்கர்ஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 11 kilometers, கிட்டத்தட்ட 25 minutes ஜேர்னி சொல்லி போட்டிருக்கு. ஆனால் கன்ஃபார்ம்ல கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் காரை பயங்கரமாக மாடிஃபை பண்ணி ஒரு 10 டேஸில் கொடுத்துருவாங்களே, எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் 2 weeks. 2 weeksா? ஓகே, 2 வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் ஏதாவது ஒரு ட்ரிப்பு ஒரு ரைட் போயிட்டு வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம் தான். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நாள் கார் இல்லாமல் இருக்க போகிறேங்க, அது ஒன்று தான் வருத்தம், மித்தபடி வேறு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன்ல, அந்த லிஸ்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னே ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை டோராக வேணும். பட்டர்ஃப்ளை டோர்னா தெரியும்ல, ஆ அந்த டோர் வேணும். அதுக்கப்புறம் கன்வெர்ட்டபிளாக மாற்ற முடியுமா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், சங்கிலே குத்தி விடுவேன். அவரு கூட பிரிக்கலீங்க, இப்படி வாழ்க்கையிலேயே இவ்வளவு வேகமா மாடி பண்றது நாங்களா தான் இருக்கோம் நினைக்கிறேன். தார்பாய் போட்டு, தார்பாய் போடுவாங்களா? தார்பாய் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் நடக்கிற வேலையா? அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்க வேண்டாம். சரி அப்போ, ஆனால் பட்டர்ஃப்ளை டோர் நெசசரி. ஆ ரைட், அது வேணா ட்ரை பண்ணு. பட்டர்ஃப்ளை டோர் நெசசரி, கன்வெர்ட்டபிள் இவங்க பண்ணி தருவாங்களா?
போட்டி நடந்தது இந்தியாலேயே டோட்டல் சென்னையில் நடந்தது. 8 அவார்டு வின் பண்ணார் அவர். அப்போ இந்தியாலேயே நம்பர் ஒன் ஆடியோ பண்றது இவங்க தான், ஆரம் கார்டகர்ஸ். என்னடா சொல்றீங்க? என்னோட காருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கு செட். என்ன 3 லட்சம் ரூபாய்க்கு செட்டா? அந்த வாட் ஃபுல்லா ஹீலிக்ஸ்ங்கிற பிராண்ட், ஜெர்மன் பிராண்ட். ஓகே ஓகே. அம்மா சூப்பரா இருக்கு. அத நீ கேட்டே இல்ல. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இல்ல, நான் ஒருத்தங்களை பாத்துர்க்கேங்கங்க. எங்கன்னா திருச்சியில எங்களோட ஃப்ரெண்ட் தான் 80 லட்சம் ரூபாய்க்கு வீட்ல தியேட்டர் செட்டப்புக்கு ஆடியோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. வரண்ட இங்க ஆரம் கார். நான் 80 லட்சம் ரூபாய்னா காருக்கு 20 லட்சம் 30 லட்சம் செட் மாட்டிட்டு இருக்கறாங்க. காரோட விலைக்கு மேல நமக்கு வந்து பாத்தீனா கார் தான் முக்கியமே. அந்த 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு கார் தான் முக்கியமே. தர அந்த குள்ள போற ஆடியோ அந்த அளவுக்கு நமக்கு இல்ல. ஆனா அஜிம் அப்படிக்கு காருக்கோட ஆடியோ ஆடியோ ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்னா ஏதோ சப்பா சோனி சப்னு சொன்னான். அத மட்டும் போடணும்னு சொல்லிருந்தான். அது தெரியல சோனி சப்னு சொன்னான். பயனு 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 அவர் அட்வொகேட் போல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு நம்மள. அப்படிங்கிறாருங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அலாய் வீல்ஸ், டயர்ஸ், தென் ரூஃப் டாப். ரூஃப் டாப்ல வேணாம், எனக்கு ரூஃப் டாப்ல பிடிக்காது. சீரியஸாங்க, எனக்கு ரூஃப் டாப் மேல ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நமக்கு இந்த ஃபுல்லா ஓபன் ஆகிறது மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் சைடு ஸ்கர்ட்ஸ். சைடு ஸ்கர்ட்ஸ்னா ஸ்கர்ட்ஸ்னா அந்த ரன்னிங் போர்டு ஒட்டி பிளாஸ்டிக் வரும் முன்னாடி பின்னாடி. அதுக்கப்புறம் என்னடா செலவு அந்த அளவுக்கு நீ கொண்டு போயிடுவ போல அப்படிங்கிறீங்களா? அதனாலதான் மாடிஃபிகேஷன், ஐ லவ் மாடிஃபிகேஷன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் பண்ண ரொம்ப சூப்பரா தரமா பண்ணுவேன். இந்த ஹேண்டில் பாரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுவேன். அந்த ஹேண்டில் பாரை போடுற மாதிரி இருந்தால் போட்டுருங்க. ஓகே, சும்மா செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பாக. வேற என்னென்ன பண்ணலாம்னா உங்களோட ஐடியா என்னென்ன இருக்கு? அதான் நீ சொன்னது எல்லாமே பண்ணிடலாம். ஃபுல் பாடி கிட் மாற்றி, ஆனால் பின்னாடி பாடி கிட் மாட்டினாலுமே பின்னாடி அந்த அளவுக்கு லுக் இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஸ்பாய்லர் டெயில் லைட் எல்லாம் பிளான் பண்ணேன். அதுதானே, அது போட்டுமே அந்த அளவுக்கு லுக் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாஸ்ட் போட்டுடலாம்ண்ணா? எக்ஸாஸ்ட் போட்டு எக்ஸாஸ்ட் போட்டுடலாம். ஆனால் எனக்கு எக்ஸாஸ்ட் எந்த மாதிரி வேணும்னு சொல்கிறேன். வேணும்னா அதை ஆன் பண்ணி விட்டா போதும், ஸ்டாக் சவுண்டோடு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காரில் பண்ணிக்கலாமா? ஸோ லாங் ரைட் போகும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்காவது அந்த எக்ஸாஸ்டோட கேட்டு ஓட்டணும் அப்படிங்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். அடாடாடா அது ஒன்று போட்டுருங்க, அது ஒன்று வேணும். ஸோ பாடி கிட் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி அழகாக சைலன்சர் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு பக்கம் வருது அப்படின்னா ஒரு நாலு நாள் கொடுத்துருங்க, ரெண்டு ரெண்டு கொடுத்துருங்க. அந்த மாதிரி வேறு என்னென்ன பண்ண போறீங்க நீங்கள்? உங்களோட ஐடியா என்ன? ஓகேண்ணா. அண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டார் ஸ்டாராக வரணும்ண்ணா. நினைச்சு பாருங்க, எங்க அம்மா இந்த கவரை கூட பிக்க கூடாது நினைச்சிருக்காங்கண்ணா. அப்ப இப்படி நம்ம மாடிஃபை பண்ண போறது என்ன நினைப்பாங்க?
ஸோ அந்த இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்க, அப்படியே அழகாக பியூட்டிஃபுல்லாக மாறிடும். நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரமா இன்டர்வியூ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா எல்லாம், இதுக்கே இன்டர்வியூ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே, நாங்கள் பண்ண போகிறத பார்த்தா பயங்கரமான இன்டர்வியூ எடுப்பீங்களே அப்படின்னு நினச்சேன். யாருக்கிட்டையும் எந்த இன்டர்வியூ சேனல்கிட்டையும் மாட்டாமல் தான் போயிட்டு இருக்குங்க. அண்ட் வந்து அண்ணா அப்புறம் இந்த கதவை திறந்தா இங்கே வந்து நெக்ஸான்னு ஒன்று வரும், அதை தூக்கிட்டு டிடிஎஃப்னு மாற்றிடணும், அது லோகம் வந்துடணும். அண்ட் வந்து இப்போ நான் வ்ளாக் பண்ணுற மைக் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிடிஎஃப். ஸோ வந்து இந்த மைக் வந்து பண்ண அண்ணனோட தான், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணேன். ஏன்னா எல்லா மைக்கும் போட்டு போட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன், எந்த மைக்கு சூப்பராக இருக்கோ அந்த மைக்கே வந்து பண்ணால் வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேங்க. அண்ட் வந்து அண்ணன்கிட்ட நான் கேட்டேன், ஆனால் மைக் எப்படின்னா நல்லா பேட்டரிலாம் நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு மைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னார்ன்னு கேளுங்களேன். மைக்கு கேஸ் இருக்குது, நக்கல்யா அவனுக்கு மைக்கு கேஸ் இருக்காமாங்க. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் எனக்கு பிடிக்காத வார்த்தை கேஸ், இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த கேஸா? நானும் யோசிக்கிறேன், மைக்கு கேஸ் இருக்கா என்னன்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த கேஸுங்கிற வார்த்தை பிடிக்காது. ஒருத்தனுக்கு பிடிக்கும், அது யாருன்னா அஜீஷ்னு ஒருத்தர் இருக்கான், சொப்பு சாமான விளையாண்டு மும்பையில் மாட்டிக்கிட்டான். கடவுளே வாழ்க்கையிலேயே நான் நல்ல வேலைன்னா அன்னைக்கு நான் அண்ணன் நான் தூங்கிட்டு இருந்தேன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவங்க எழுப்புனாங்களா எழுப்பலையான்னு மறந்துருச்சு. காலைல 5 மணி 6 மணி வரைக்கும் எடிட் பண்ணிட்டு அப்போ தான் படுத்திருக்கேன், அப்போ தான் இவனுங்க எந்திரிச்சு கிளம்பி போயிருக்கானுங்க கேட் ஆஃப் இந்தியாவுக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி. அங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுண்ணா அந்த இடமே. நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன்ல, அந்த அழகான இடத்துல சரி ட்ரோன் விட்டு மக்களுக்கு காட்டலாமே நம்ம பசங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் விட்டுருக்கானுங்க. ஆனால் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா வைங்களேன், நான் தான் ட்ரோன் ஓட்டியிருப்பேன். நீ அந்த இடத்துல நீ போகாதங்காட்டி தான் ஏதோ ரொட்டி சாப்பிடாம கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இல்லைன்னா 3 மாசம் 90 நாள் எதுக்குண்ணா? உள்ள வச்சிருவாங்கல்லங்க. இல்ல 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 இல்ல, இதுக்கு ஃபைன் தான் பண்ணணும். அவங்க வேணும்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி வேணாலும் கேஸ் ரிமாண்ட் சும்மா இது மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பெயில் கொடுத்துட்டாங்க. அதுல ஸ்டேஷன் பெயிலே கொடுத்துட்டாங்க. ஆனா ரொம்ப அநியாயம் நாங்க, அதுவும் மராத்தினா. ஹிந்தி லாங்குவேஜில் அவங்க கேஸ் வாங்கலை, மராத்தி லாங்குவேஜில் கேஸ் வாங்கியிருக்கோம். கடவுளே கடவுளே, அஜிம் அப்பல நினச்சி கூட பார்க்கலண்ணா அஜி மேலே கேஸ் சொல்லுங்கன்னு. ஃபஸ்ட்டு எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு, அதுக்கப்புறம் சிரிப்பாயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு மொமெண்ட் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஃபோன் வந்துச்சு, அப்புறம் டக்கு டக்குன்னு நினச்சி கிளம்பிட்டேன். நீங்கள் மேபி நினைப்பீங்கல்ல, ஸோ மேபி ப்ராங்க் பண்ணுறாங்களோ நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு துளி கூட நீங்கள் நினைக்கலண்ணா நான், ஏனே தெரில. இல்லை மனசு ஆ அது மனசு அது அது எதுவும் சொல்லுவாங்களே அதுதான் போலீங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ இங்கிலீஷில் நல்லா சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் தானே தெரியும், பச்சி சொல்லும் பண்ணு பச்சி சொல்லுது. இப்போ பாருங்க இந்த எஸ்என்எஸ் ஏர் பேக்லாம் வேணாம், ஆ அதெல்லாம் டிடிஎஃப் ஏர் பேக்லாம் மாற்றிடுங்க. ஏர் பேக் வேணும், அதுதான் கேட்குறேன், ஏர் பேக் வேணும். அதுக்கு முன்னாடி டிடிஎஃப் ஆட் பண்ணி விட்ருங்க. டிடிஎஃப் ஏர் பேக் எல்லாமே பிராண்ட் வந்து டிடிஎஃப் பிராண்டாக தான் இருக்கு. ஆமாண்ணா, ஏன்னா அடுத்தது ஃபியூச்சரில் டிடிஎஃப் கார்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் பைக்ஸ் டிடிஎஃப் கார்ஸ் எல்லாமே வரும்ல, அதனால வந்து கொஞ்சம் இப்பவே முன்னெச்சரிக்கையா இருப்போம். இந்த தமிழ் படம் அப்படிங்கிற படத்துல சிவா வந்து நடந்து போவாரு. அப்ப வந்து இப்ப டிடிஎஃப் வாசல் நடந்து போவாரு எல்லாம், டிடிஎஃப் காலேஜ், டிடிஎஃப் காம்ப்ளெக்ஸ், டிடிஎஃப் மால், டிடிஎஃப் தியேட்டர், டிடிஎஃப் மெக்கானிக், டிடிஎஃப் பைக் கேரேஜ், டிடிஎஃப் மின்சார வாரியம், டிடிஎஃப் ட்ரெயின், டிடிஎஃப் மார்ச்சரி. மார்ச்சரியா? ஆமா, சிவா ஓபன் பண்ணுவாப்ல இப்ப நடந்து வரும்போது. சோ இப்ப டிடிஎஃப் மால் எந்திரிக்கும், டிடிஎஃப் தியேட்டர் எந்திரிக்கும் பாயினே, அதுக்கப்புறம் டிடிஎஃப் காம்ப்ளெக்ஸ், டிடிஎஃப் தியேட்டர்ஸ், டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட், டிடிஎஃப் மால், டிடிஎஃப் பிட் ஷாப், ட்ரெயின், டிடிஎஃப் ட்ரெயின். அவ்வளோ நான் முடிஞ்சதை தான் சொல்லுவேன், அதனால அதெல்லாம் நம்ம முடிய மாட்டேங்க. பிரைவேட் கொடுத்தாங்க, ஓகே பாப்போம், வாங்கி வாடகை கொடுத்துருவோம். நம்ம யோசிப்போம், வாடகை கொடுத்துருவோம், அதை பத்தி நம்ம யோசிப்போம். அவ்வளோதான். என்ன சொல்றீங்க, உன்னோட டிடிஎஃப்காக அதில் வந்து டிடிஎஃப் மட்டும் ஏற்றி நேரம் எங்கே லடாக் கூட்டிட்டு போறதோ இல்லை ஒரு இதுக்கு போறதோ. அந்த ஓ நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஒரு பிரைவேட் குட்டி ஒரு கப்பல், ஓகே அது என்ன பிரைவேட் திருப்பூர் மோகன். ஸோ அண்ணன் வந்து நிறைய கார் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் டிடிஎஃப், போய் கமெண்ட்ல டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருங்க. அண்ணா என்ன ஹெலிகாப்டர் ரிவ்யூ பண்ணிங்களா? ரிவ்யூ பண்ணிருக்கேன் அண்ணா. அப்போ சூப்பர், நான் எவ்வளோ நான் விலை வருது ஹெலிகாப்டரா? ஆ ஹெலிகாப்டர் விலை தெரியல. என்ன ஒரு ரவுண்டு போங்கண்ணா, ரிவ்யூன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன விலை வருதுன்னு கேளுங்க. அப்படியா? டிடிஎஃப் விலை கேட்க சொன்னார்னு சொல்லுங்க. அதை ஒன்றே ஒரு நாள் எனக்கு ஹெலிகாப்டர் ஏற்றணும் ஆசை, ஒரு ரவுண்டு கூட்டிட்டு. அது என்னன்னா போயிடலாம், ஹெலிகாப்டர் பிரைவேட் ஜெட்டு. பிரைவேட் ஜெட் தான் வாங்கணும், நீ வாங்குறீல்ல. பிரைவேட் ஜெட்ல இன்ட்ரஸ்ட் இல்ல, நான் வீட்ல நீ பாட்ட முடியாது இல்லனா. இதா இருந்தா வீட் காரா இருந்தா வீட்ல பாட்டேங்க. ஹெலிகாப்டர்னா வீட்ல நீ பாட்டலாம், ஜெட்டா இருந்தா வீட்ல நீ பாட்ட முடியாது இல்ல. அது ஏர்போர்ட்ல நீ பாட்ட. ஆமா, அதனால தான் நம்ம வந்து ஹெலிகாப்டர் வே ஆத்திர அவசரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் ஹெலிகாப்டர்.
டிடிஎஃப்ஏ இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லலைங்க, நடக்கும். என்ன நான் நம்புறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:00 ஆச்சு. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம் டெக்கர்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம் டெக்கர்ஸ் காரோட அட்வைசர். உள்ள கடையில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறீங்க அண்ணா? நீங்களும் வாங்க பாருங்களேன். வேற வேற விஷயங்கள் தான் பண்ணி தந்துருவீங்களா? நான் ஒரு லைட் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், அந்த லைட் வந்து இந்த கார்ல பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆனா லைட் போட்டு காட்டுறீங்களா? ஸோ சூப்பராக இருக்குங்க, சீரியஸாக. ஸோ இந்த செட்டப் தாங்க, இந்த செட்டப்பை தான் வந்து பண்ண நான் வரும்போது வந்து பண்ண நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குது? ஸோ அப்படியே இப்படி பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்டில் பாரை கட் பண்ணி எனக்கு சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? இல்லை அது அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, கம்ஃபர்ட் போயிடும். ஆனால் கம்ஃபர்ட் இல்லைன்னு பரவாயில்ல, நான் விட போகிறது கிடையாது. ஆ, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர, ஆனால் ஒரிஜினல் எடுத்துலங்க. இன்னொன்று உங்கள் ஸ்டேரிங் வந்து ஏர் பேக் இருக்குது. ஸ்டேரிங்ல ஏர் பேக்கா? ஸ்டேரிங் ஹாரன் கிட்ட தான் ஏர் பேக் வரும். ஆமா ஆமா, அது ஏர் பேக் வரும். எனக்கு மாத்த வேணாம், எனக்கு கட் பண்ணி இது பண்ண முடியாதா? அது பண்ணக்கூடாது. சின்ன வேற என்னென்ன கார் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எதுக்காக ரெடி பண்ணது. தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக ஒரு கார் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்தியாக்காக. அது என்ன பாத்தீங்கன்னா இந்த ஈகோ ஸ்போர்ட். ஓகே, ஈகோ ஸ்போர்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மென் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பே எல்லாத்துக்குமே தெரியும். விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காகவே இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ராமி லட்சுமி பாய், அருணாஸ்பலி. ஸோ இவங்களுக்காக இவங்களோட நேம் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த வீடியோ வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓ ஃபைன் ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட நேம் இங்கெல்லாம் வருது, அவங்களோட தமிழ்நாடு எழுதியிருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு திருக்குறள் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே ரெண்டு இங்கே ஜெய்ஹிந்த். ஸோ இது வந்து நம்ம நம்ம ரீபப்ளிக் டே வந்து இல்லைங்களா, அதுக்காகவே ரெடி பண்ணோம். தென் இந்த டிசைன்லேயே ஒரு இது இருக்குது. இங்கே ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு லெட்டர் இருக்குது. எம் பார்த்தீங்கன்னா எம் மகாத்மா. இது டிசைன் பண்ணலாம். ஆ எம். ஓ சூப்பர் 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 தான். இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்ட அந்த பாடி கிட்ஸ் அந்த மாதிரி ராப்பிங் அந்த மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எடுத்துக்கலாம் சொல்லுவோம். எடுறா ஃபோன் பண்ண எடுத்து. இந்த ஜிடி ஃபுல்லாமே மாடிஃபைடானா? ஆக்சுவலி 2011 மாடல் போனோம். ஓகே ஓகே. ஆக்சுவலி அங்கே ஒரு கார் காமிச்சில்லைங்க, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எந்த இயர் மாடல் இல்லை? இது ஃபார்ச்சுனர் 2009. ஓகே தானே, தேங்க்யூ. ஆ அண்ணா வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? சூப்பர் சூப்பர்ண்ணா. வாங்க. நீ எந்த ஊர்ண்ணே? திண்டுக்கல். திண்டுக்கலுங்களா? கொடு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சேஃபாக இருங்க. நன்றிண்ணா. ஸோ இதுக்கு நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஃப்ரெண்ட் வருது கார்ல வந்து எங்கெங்கெல்லாம் லோகோ இருக்கோ அங்க எல்லாமே வந்து பார்த்தா என்னோட அஃபீஷியல் லோகோ இருக்கிற மாதிரி. ஹெட்லைட்
இவருக்கு ஒரு மைக் கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் அந்த மைக்கை போடல அவர், அந்த மைக்கை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். இங்கே இவரும் ஒரு வீடியோ எடுக்கிறாரு, நம்ம அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அந்த மைக் எடுத்து மாட்டிக்கிட்டார். நான் இப்படி பேசிகிட்டு இருக்கவே அந்த ஸ்க்ரீன் தெரியுமா, அந்த ஸ்க்ரீனில் இன்னொரு ஆடியோ மட்டும் ஏன்டா காட்ட மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு மாற்றி கொடுத்துரு, அந்த மைக்கு வந்து வேற போட்டிருக்காரு, இன்னொரு மைக்கு சும்மா வச்சிருக்காரு. அப்புறம் அந்த மைக்கு வாங்கி நான் பாக்கெட்டில் போட்டேன். இப்போ நம்மளோட மைக் கொடுத்துட்டு இப்போ அவர் பேசுறதுக்கு கேட்குங்க. வேற எந்தெந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? இப்படி நான் இப்ப விளையாடுற மாதிரியே பிச்சு விட்டுருவானு வராது வராதா? அப்ப பிச்சு பாக்கலாமா? கஸ்டமர் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, வண்டியை நம்மளோடதுங்க. அப்படியா? ஒண்ணும் ஆகாது இல்ல, ஒண்ணுமே ஆகாது. இது வந்து ஒரு நரம்போட இதுதான், நம்ம மீன் பிடிக்க நரம்பு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரிதான் அதுல இருந்து எல்இடி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு வண்டி தாங்க எனக்கு வேணும், இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 400 சம்திங் எல்இடிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார் எந்த வருஷத்தோட கார்னா? இது ஆக்சுவலி 2009 2009 காரையா இப்படி மாத்திருக்கீங்க? பரவாயில்ல. ஓகேண்ணா, ஸோ ஏதாவது ஒரு சாங் பிளே பண்ணுங்க. சாங் போட்டால் உங்களுக்கு காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம். இதுக்காக தான் ஒரு சாங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜி பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி சோனிக்கு அஜி வந்து விற்க முடியல சரிங்களா, அந்த கான்டாக்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கல. சோனி சரிகமாக அதோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கல, அதனால தெரியாமல் அஜி மாப்பிள வேறு யாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தான். அவங்கக்கிட்ட காப்பி ரைட்டட் ப்ராப்ளம் இருக்கு. அஜி மாப்பிள சாங்கோட ஓனர்கிட்ட சொல்லி, சாங்கோட ஓனரே அஜி தான். ஆனால் இப்போ சாங்கோட ஓனர் அஜி கிடையாது, வேற யார்கிட்டயும் காப்பி ரைட்டட் இருக்கு. ஸோ அவங்கள காப்பி ரைட் கொடுக்க வேணாம்னு சொல்றா. ப்ரோ ஆப்பிள் மியூசிக்ல சாங் இருக்கு. ஆ இருக்குண்ணே இருக்குண்ணே, எல்லாத்திலையும் வித்து போட்டாங்கண்ணே. எல்லாத்தையும் வித்துட்டாங்களா? ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ரூபாய் கூட வரலண்ணே. ப்ரொடியூசர் வந்தான் அவன் கோமலை கிட்டானுங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த கடையில் வந்துச்சு, இந்த காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 lakh rupees ஆடியோ செட்டப் வாங்க. முன்னாடியே கப்போர்ட் ப்ளே பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு. ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, சாங்கு கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக டிபிலாம் வச்சேன், அதெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது. அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் 12 lakh rupees ப்ரோ அப்படின்னாங்க. இது உங்கள் காரில் போட்டா அப்படின்னாங்க. என்னங்கண்ணே, நமக்கு பிடிக்கும் தான், சாங்கெல்லாம் பிடிக்கும் தான். ஆனால் இது வந்து பார்த்தா பியூர் ஆடியோ லவர்ஸ்க்குன்னு இருப்பாங்கல்ல அவங்க. ஸோ நான் கூட வரும்போது வ்ளாகில் சொல்லிட்டு இருந்தேனே, 80 lakh rupees ஒரு வீடியோ ஆடியோ செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஆடியோ கேட்பாங்க. நமக்கு என்னங்க ஒரு ஹெட்ஃபோன் போட்டு 100 rupees ஹெட்ஃபோனில் போயிட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்க, இப்போ 100 rupees ஹெட்செட்ல கேக்குறதுக்கும் நம்ம ஆப்பிளோட ஏர்பாட்ஸ்ல கேக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ நான் கொஞ்ச நாள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வெளிய வர முடியலனால. கண்டிப்பா வர முடியாது, அதே மாதிரி இது நீங்க கேட்டு பழகிட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்க வண்டி பண்ணனாலும் போக முடியாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இல்ல, நான் கார்போஸ்னே கிடையாது, இப்போதான் புதுசா காருக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இது சேஞ்ச் ஆயிட வேண்டியது கார்போஸ்னா, இல்ல மொத்தமா முடியாது, அதுவும் ஆகுவல்ல அதுவும் ஆயிடும். சில ப்ளே பண்ணு, சில ப்ளே பண்ணலாமா? பாவம் அஜீஸ் ப்ரோ தான் எங்க இருந்து கேட்டிருக்க போறாரு தெரியல இந்த வீடியோ. அச்சோ பாவம். மறந்துருச்சு.
டிடிஎஃப் பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைக்குள்ளே போய் லிஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இதான் நம்ம ஒரு 10 days பிஃபோர் போயிட்டு ஒரு 8 awards வாங்கினீங்க. இந்த அவார்ட் தானே அது? இந்த அவார்ட் தான். ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா. டோட்டலி ரூலர் ஆஃப் எம்மா அதோட வீடியோ தான் இதெல்லாமே போகணும். யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அவார்டு கிடைக்கல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2-3 அவ்வளோதான் கிடைச்சி. நம்ம மட்டும் தான் 8 ப்ளஸ் ஒரு இது ஒன்று 9. The first, second, third. Oh, இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, first, second, third. ஸோ இது பாக்ஸ் செஞ்சு இதுக்கு நம்ம இங்கே பிளேஸ் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம். தென் அதுக்கும் நிறைய இதெல்லாமே சர்டிஃபிகேஷன் நம்ம வெளியே போய் வாங்குறது ஜெயிலு. ஸோ இப்போது இம்ரான் சார் இப்போ இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக போயிருக்காரு, தென் ஒரு அவார்ட்ஸ்க்காக போயிருக்காரு. 2-3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டே இருப்பார். இந்த மாதிரி அவார்ட்ஸ் சர்டிஃபிகேஷனுக்காக போய் போயிட்டுருப்பாரு. தென் அந்த ரூமில் இன்னும் கொஞ்சம் அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆடியோ ரூம், ஆடியோக்காக இருக்கிற ரூம் ஃபுல்லாகவே ஆடியோ, எல்லாமே ஆடியோ ரூம் ஃபுல்லாக ஆடியோ இருக்குது. இது ஹெட் யூனிட்ஸ், இது ஸ்பீக்கர்ஸ், ஸோ ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். ஃபோக்கல், ஆடிஷன், எக்ஸசஸ் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பேசுறது கூட உங்களால கேட்கணும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்துருச்சு. அதில் வந்து நீட் வாஸ் ஒரு பிராண்ட் இருக்கு, பண்ணிக்கலாம். அது வேணும் நெசரி உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, நம்ம லிஸ்ட் போடான்னு சொல்லாமா? ஓகே. ஆனால் ஃபுல்லாமே பிளாக் டென்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் ரூஃபை பிளாக் பண்ணணும். ஓகே. சன் ஃபில் ஃபுல்லாக பிளாக், சைடில் ஃபுல்லாக 0.5 ஓட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓட்டிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் சுத்தமாக இருக்காது. ஓகே, நான் அப்படி 50 மேலே ஓட்டிக்கோங்க. வேணும்னா பின்னாடி. சரி, இந்த வார்த்தையை மட்டும் நான் மியூட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ பின்னாடி வந்து ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி கிட் மாத்திரம், ஃபுல் பாடி கிட் மாத்திரம். ஸோ பிளக் அண்ட் ப்ளே மாதிரி கீழே இருக்கிற, ஏன்னா எனக்கு வந்து ஹைட் ரொம்ப கம்மி பண்ணுறோம்ல. ஸோ நம்ம ஊரில் ஓட்ட முடியாதுல்ல, வெளியூர் போகும்போது வேணால் அது பண்ண, அதை போட்டு ட்ராவல் பண்ணும்போது மட்டும் நான் கழட்டினோம். நம்ம ஊரில் வந்தால் பாடி கிட் போட்டுக்கிற மாதிரி கீழே இருக்கிறத மட்டும், சரி ஓகே, அது மட்டும் என்னென்னு பாருங்கள். ஓகே, நான் அது உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் பாடி கிட் எனக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ண, ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், நான் எதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ப்ளைனான அந்த கிரில் இல்லைனா பெரிய கிரில் மாதிரி வரும்ல பெருசாக, ஸோ அதில் வந்து பார்த்தா நம்மளோட டிடிஎஃப் லோகோ, அது வந்து நம்மளோட லைட் இருக்கணும். ஒரு மாதிரி ஐஸ் மாதிரி இருக்குமே வித்தியாசம் அப்படியே லைனா வந்துரும். இல்ல டியூப் வந்து விட்டு விட்டு வித்தியாசம் கேக்குறேன். ஒண்ணு வித்தியாசம் இல்ல, இது காயின் டைப் டிஆர் னு சொல்வாங்க. இது கொஞ்சம் லைஃப் ಜಾஸ்தி டியூபை விட. டியூப் ஒன்னு போச்சுனா ஃபுல்லா டியூப் போட்டுக்கலாம். இந்த டியூப் வந்து நல்ல ரெட் கலர்ல அழகா இருக்கும் பார்க்கவே. அது ரெட்ல வருதான் தெரியல. செக் பண்ணி சொல்ல. அது எனக்கு ரெட்ல தான் வேணும். சின்னாச்சு. ரெட் போட்டுக்கோங்க. நான் டே டைம் ரன்னிங் லைட்டே வந்து பாத்தீனா உங்களுக்கு ஒயிட் தான் எல்லாத்துலயும். சோ அதனால அது ரெட் இருக்குது டவுட் தான். சரி, அடுத்து நான் வாங்கி போறேன். எனக்கு அந்த ஸ்டார் ஃபீல்ல, அந்த ரூஃப்ல, அந்த ரூஃப் ஸ்டார் லைட்ஸ், அந்த Black பண்ணி அந்த ஸ்டார் போடுறேன்னு சொல்றீங்களே, அது அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஓகே. ஆனா அதை வந்து நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நெசசரி தான். அதுக்கு அப்புறம் லோகோ மாத்தறது, அதுக்கு அப்புறம் அந்த டோர் ஓபனிங் எல்லாமே சொல்லிட்டேன். மியூசிக் சிஸ்டம் என்னென்ன பண்ண போறீங்க? எனக்கு மியூசிக் சிஸ்டம்ல ஐடியா இல்ல. ஆடியோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வர ஒரு 11 இன்ச் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. 11 இன்ச் சிஸ்டம் அத சொல்லிருந்தாங்க. ஓகே, அதே போட்டுருங்க. நம்ம 11 இன்ச் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு ரூஃப் டாப்ல ஸ்டோரேஜ் வேணும்னா, ஏன்னா நான் டிராவல் பண்ண போறோம். மேல பாக்ஸ் கேக்குறீங்க? ஆமா, மேல வந்து அந்த பாக்ஸ் கேட்ட போறேன். அந்த பாக்ஸ் எப்படின்னா கரெக்ட்டா ஏரோடைனமிக் இருக்கணும். நம்ம போற ஸ்பீட்னால வந்து பண்ணா வண்டி அலாச கூடாது.
அது ஏரோடைனமிக்கா, அதே மாதிரி வண்டியோட அழகை கெடுக்காத மாதிரி கரெக்டா பார்த்து போட்டுருங்க. அதை வந்து என்ன கலர்ல பண்ணலாம்னா நான் சொல்ற என்னோட பேட்டர்ன்ல போட முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணுங்க. இல்ல ப்ரோ அதுக்கு அது வேணா வேற ஏதாவது கலர் ட்ரை பண்ணு, உங்களோட சஜஷன் தான். எனக்கு இங்க இருந்து விஷுவலா தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னு. உங்களுக்கு விஷுவலா ஃபீல் ஆகும், நான் வந்து என்னோட ஐடியாஸ் மட்டும் சொல்றேன். அந்த மேல நெசசரினா அதுக்கப்புறம் அலாய் வீல் என்ன சேஞ்ச் பண்ணட்டுமா? அலாய் வீல் ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க, ஓட்டலாம். இல்ல கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் இருக்கு, ஏன்னா வண்டியை மாத்தும் போது அந்த ஒரிஜினல் அலாய் மட்டும் உங்களுக்கு வந்து இதா தெரியும். சரி, அலாய் வீல் அலாய் வீல் மாத்திரம் டயரும் மாத்திர மாதிரி இருக்கும் தானே? இல்ல வேண்டாம். சரி, நல்லா கொஞ்சம் பெருசா போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆனா கடைசியில ஒரு டிஸ்ட் வச்சு விட்டாங்க. இப்ப நீ வாடியில என்ன கேக்குறீங்கன்னா பண்ணி தரேன், பாடி மாடிஃபிகேஷன் என்ன கேக்குறீங்கன்னா பண்ணி தரேன். அது என்னால பண்ண முடியாது, முடியாதுன்னு சொல்லிடுறோம். ராங் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு, ஏன்னா இங்க நமக்கு தெரியும் இல்லைங்க, கரெக்டா டைமிங்ல கொடுத்துருவாங்க. வேற எங்கேயாவது கொடுத்து எனக்கு ஜார்லிஸ் இருந்து பயம் வந்துச்சு. மல்லி கொண்டு போய் வண்டி கொடுத்து மாச கணக்கில் இழுத்துட்டாங்கண்ணா. அதனாலதான் வந்து பண்ண ஒரேடியா முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி வந்தோம். ஆனா இது கலர் மட்டும் வேற லெவல்ல அல்டிமேட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஏர் உள்ளே பூந்து இருந்தாலோ இல்லைன்னா கரெக்டாக வரலனாலும் கரெக்டாக பிரித்து கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டிடுங்க, ஓகேவா? ஏன்னா என்னால் மறுபடியும் திரும்பி வர முடியாது. ஸோ மறுபடியும் இந்த வண்டி எடுத்த உடனே வந்து பண்ண நார்த் ஈஸ்ட் நார்த்து அப்படி போயிடும். நீங்க பட்டர்ஃப்ளை டோர் இல்லைன்ட்டீங்க, எனக்கு ரேப்பிங் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் ஸ்டிக்கரிங் நம்ம பண்ணுறதில்ல, அதில் உங்களுக்கு மட்டும் செக் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ பெயிண்டிங் பண்ணுவீங்க தானே? பெயிண்டிங் ஃபுல் பெயிண்டிங் பண்ணி, ஃபுல் பெயிண்டிங் நான் ஒரிஜினல் அந்த கலர்ஸ் இல்லை, ஃபுல் பாடி பெயிண்டிங். ஒரிஜினாலிட்டி என்னவோ அது நான் கூட. சரி, பெயிண்டிங் பண்ணிட்டு மேலே எந்த ஸ்டிக்கரிங் பண்ண மாட்டீங்கண்ணா? லால் சலாமோட ஃபுல் படத்தோட ஸ்டிக்கர் பண்ணி வச்சிருக்காருங்க, ஆனால் ஸ்டிக்கரிங் பண்ண மாட்டாரா? காம்படிஷன் போனதுக்கு வேண்டியது இல்லை. ப்ரோமோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் நான் நைட்டுக்கு. இந்த லைட்ஸ் சீரியஸாக சூப்பராக இருக்குது, பட் இருந்தாலும் பார்க்கவே இது இந்த லைட்னால நம்மளோட கார் வந்து இன்னும் லுக் ஏற்றி தர்ற மாதிரி பண்ணிடுங்க. அது வந்து எக்ஸாஸ்ட் வேணும்னா, எக்ஸாஸ்ட் வந்து அந்த வால்ட்ரானிக்ஸ் சொல்றோம். ஆ, கரெக்டா சொன்னீங்களே, அதுக்கு பேர் என்ன? வால்ட்ரானிக்ஸ். எனக்கு இப்போதான் ரீசன்ட்டா, எனக்கு அது ஆக்சுவலி இப்போதான் சூப்பர் பைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது அது சூப்பர் பைக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணனால இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சது, அப்புறம் கார்ல இருக்குன்னு தெரிஞ்சது. அது ஒன்று வேணும்னா ஓகே. இப்போ அது போட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா, இன்ஜினும் அடிவாங்க, அது நீங்க ஒரு சிலிண்டர் விட்டு ரெண்டு சிலிண்டர் பைக்ல எக்ஸாஸ்ட் போட ஆரம்பிச்சாலே ஒண்ணுமே ஆகாது. ஸோ நம்மளோட Z900லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு? நேபாள் போயிட்டு வந்துருச்சு, லடாக் போயிட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ 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 இடத்துக்கு போயிட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 40,000 kilometers to 30,000 kilometers ஓடிருக்கும். எனக்கு இது வரைக்கும் இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுவே நான் ஜார்விஸில் வந்து பண்ணி இப்போ வரைக்கும் 50,000 kilometers சாலிடாக பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவே வந்து பார்த்தா நான் ஜார்விஸில் அதாவது R15 V3 வந்து பண்ணி எக்ஸாஸ்ட் போட்டிருந்தா ப்ராப்ளம் வந்துருக்கும், ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் வெஹிக்கிள் அந்த மாதிரி தான். ஸோ சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ கார்லலாம் எத்தனை சிலிண்டர்னா? அதனால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை வைக்காது, ஆனாலுமே வேலை வைக்கும். எங்கன்னா இந்த வால்வு, அதுக்கப்புறம் அதோட பேர்லாம் ஏதோ சொல்லுவாங்க ரொம்ப டெக்னிக்கல், அங்கெல்லாம் அடி விழுகும். அதுவும் ஹெட்டை மட்டும் கழட்டி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 2 lakhs to 3 lakhs ஓட்டுறத பொறுத்து, ரொம்ப இழுத்து ஓட்டுறோம்னா 1 lakh வேலை வச்சிடும். ஓகே, எக்ஸாஸ்ட். வேற நீங்க என்ன பண்ணி தர போறீங்க? எனக்கு காரை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. இல்லைண்ணா, நான் சொல்றேன் எனக்கு காரை பத்தி எந்த ஐடியும் தெரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த குட்டி குட்டி லைட் அழகா இருக்கிற, அதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ட் லைட் சொல்லியிருக்கு, அந்த டேஷ்போர்ட்ல இதெல்லாமே மாதிரி. ஹேண்டில் பார் ஏதாவது மாத்த போறீங்களா? இல்ல, அது நான் இல்லன்ட்ட வேணாம். ஸ்போர்ட் ஸ்டீரிங் போட்டீங்கன்னா ஏர் பேக் கட் ஆயிடும், ஏர் பேக் சிம்பிள் கம்ஸ்டே இருக்கும். ஓ, கட் ஆயிடுமா? நீங்க பேசாம ஸ்டீரிங் இதே விட்டுருங்க, ஸ்டீரிங் மாத்தாதீங்க. ஸ்டீரிங் அது வேணா ராப் வேணா நான் ஹெல்ப் பண்ணி தரேன் உங்களுக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கிற மாதிரி, கலர் பார்க்கும் போது அது வேற மாதிரி இருக்கணும். நான் பிளாக் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு இருப்பேன், கார் பிளாக் தான் பண்றோம். காரே வந்து அப்படி பார்க்கவே அது அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கணும். கார் நம்ம அதுக்கு நம்ம இது மாடிஃபிகேஷன் பண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டோம். அது வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளோட லோகோ வந்து அஃபிஷியலா எங்கெங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா போட முடியுமோ போட்டு தந்துருங்க. சரி, ஓகே, நான் சூப்பரா சொல்லுவேன்.
இங்கே தாங்க பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த இதை வந்து எனக்கு இந்த ஒரு ஆட்டை வந்து இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு நான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு எப்பவுமே கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி தான் கொஞ்சம் நாளில் வேறு இன்னொரு கார் வேறு எடுக்க போகிறேன், அதையும் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக எடுத்துருவாங்க. டிடி ஆஃப் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணால் அண்ணங்கிட்ட என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஆனால் வேறு லெவலில் எனக்கு மாடிஃபை பண்ணி தந்துடுங்க. ஸோ எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? ஸோ எனக்கு 20 days. ஓகே, 20 days. என்னன்னா ஐயோ இல்லை யோசிச்சிக்கலாம். நீங்கள் நம்ம ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் சொல்கிறதுல தப்பு கிடையாது. தப்பே கிடையாது. அதனால சொல்லிடுறது. அப்போ ஒரு மாதமானா மேக்ஸிமம்? அப்போ ஒரு மாதம் மதிய கார் இல்லாமல் இருக்க வேண்டியதா? ஓகே சார், டேக் யுவர் ஓன் டைம். பட் ஒரு மாதத்தில் முடிச்சு வச்சுருங்க. இன்னொரு 15 days. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடியுமோ பண்ணி தந்துடுங்க. ஆக்சுவலி நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்க வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முடி வரைக்கும் எந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக விட்டு போகிற டைமில் வந்து பண்ண ஒரு மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல, எனக்கே சந்தோஷமா இருக்கு. கார் மேல ரொம்ப லவ் வர ஆரம்பிச்சது. சந்தோஷம் திருப்பி உங்கள்கிட்ட வரும்போது இதை விட டபுள் எனக்கு நல்லா தெரியும். இது இதை விட என்னன்னா மாடிஃபை பண்ணக்கப்புறம் தான் இன்னும் அதுக்கு மேலே எனக்கு லவ் ஆயிடும். ஏன்னா நான் சொன்ன பேட்டர்னே வந்து பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ல இந்த காரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மாடிஃபை பண்ணிட்டோம்னா டிடி இப்போ வந்து இந்த கார் வந்து நம்மளோட பேர் சொல்லாது. ஸோ இப்போதைக்கு வந்து பண்ணால் இந்த நம்பர் தான் நம்மளோட பேர் சொல்லும். ஸோ வந்து நேற்று வந்து பண்ண ஒரு டிடிஎஃப் வந்து காரோட நம்பரை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது காரையே வந்து பண்ணால் வேறு லெவலில் கலர் பண்ணி மாற்றி, ஸோ வந்து எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணும்போது இந்த வண்டி நம்மளோட பேர் சொல்லும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வண்டி மேலே ஒரு லவ் வந்துடும். ஸோ அல்டிமேட் பண்ணிடுங்கண்ணா. ஸோ வந்து கிளம்பி போகிற டைமில் நம்மளோட செலத்துக்குட்டிக்கு டாட்டா காமிக்கலாமேனு வரும்போது இங்கே என்னமோ நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒருவேளை இங்கே ஏதாவது இருந்தால் அது விழுந்துருக்குமோ? சச்சே, அப்படிலாம் இருக்காது. இது அந்த மாதிரி மாடல் போல். ஏன்னா இதே மாதிரி எங்கேயோ ஒன்று பார்த்தேன். ஸோ திடீர்னு பார்க்குறக்கு இந்த கோடெல்லாம் ஏதோ அடிபட்ட மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது போல். சரி, எதுக்கும் அந்த பக்கம் போய் செக் பண்ணிட்டு வருவோமே நினச்சிங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு குரோமில் சம்திங் இருந்திருக்கு, அது விழுந்திருக்கு. ஆக்சுவலி வண்டியை வந்து பார்த்தா நாங்கள் இன்னும் வேகமாக எங்கேயும் ஓட்டலை, எங்கேயும் இடிக்கலை. அப்படி இருந்தாலுமே இது கழுந்து விழுந்திருக்குன்னா என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து ஆமாம், அது இருக்கிறதா எப்படிண்ணா? அது எப்படின்னா கழுந்து விழுவோம். புது கார்ண்ணா, எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சின்ன வருத்தங்கள் தான். ஓகேண்ணா, சரி போயிட்டு வரேன். காரை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துங்கண்ணா. ஓகேண்ணா, வாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போனால் இந்த லோகோ போய் நம்மளோட லோகோ வரும். ஆனால் இங்கே சியாசை தூக்கிடுங்க, காரோட பேர் தரேன். ஸோ அந்த காரோட பேர் அழகாக ஸ்டைலாக போட்டுருங்க. ஸோ இங்கே வந்து பண்ண டிடிஎஃப் எக்ஸாஸ்ட் எவ்வளோ எக்ஸாஸ்ட் மாதிரினா இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டா டபுள் போகும். இங்கே ரெண்டே ரெண்டு தான். அந்த பாடி கிட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பாடி கிட்டில் அந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அங்கேயே கொடுத்துடலாம். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. டிடிஎஃப் காரை ஃபுல்லாக மாடிஃபை பண்ண கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ ஒரு கால் வந்துச்சு நம்ம ஆர்எம் டெக்கர்ஸ் அண்ணங்க கடையிலேருந்து தான். ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்க. என்னென்னாங்க, ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை டோர்ஸ், அதாவது சிஸ்டர் டோர்ஸ் வருவாங்க, பட்டர்ஃப்ளை டோர்ஸ் வருவாங்க, அந்த லேம்பு கொஞ்சம் கார் கதவு மேலே ஓப்பன் ஆகலைங்க, அதை பண்ணித்தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணித்தர மாட்டேன்னாங்க. இப்போ புது ஷாக் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது கேட்டிருந்தா இல்லைங்க, ஃபுல் பாடி கிட். நம்மளோட சுசுகி சியாஸ் கார் வந்து லேட்டஸ்ட் மாடல் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா ஃபுல் பாடி கிட் அவைலபிள் இல்லை அப்படின்னாங்க. எனக்காக ஒரே வருத்தம் அடடே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சீட் கவர் எல்லாமே உள்ளே இருக்கிறது வந்து ஒரிஜினல் லெதர்ஸ் தான். ஸோ அதை கழட்டணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தாங்க சீட்டில் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ஃபுல் பாடி கிட் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம காரை வந்து பார்த்தா ரேப் பண்ண சொல்லி கேட்டிருந்தால அதை ட்ரை தான் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணி தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் இது ஒரு நமக்கு ஒரு ஷாக் மட் தான், இப்படி ஒரு ஷாக்லேயே இருப்போம். ஸோ திடீர்னு வந்து பண்ண எல்லாம் ரெடியாகி காரை வந்து டெலிவரி அடிக்கும் போது எல்லாம் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே டீடெயில்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். திடீர்னு சர்ப்ரைஸாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டா பயங்கர ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் நம்ம டிடிஎஃப்ஏ கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி நம்ம டெலிவரி எடுப்போம் இல்லைங்க ஒரு மாதம் கழிச்சு, அப்போ நான் சொல்கிறேன். ஓகே டீடெயில்ஸ் வந்து இந்த ப்ளாக் ரெண்டு பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி வர சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி உங்கள் கிட்ட போய் டிக்கெட் எவ்வளோ வேகம் போய் வைப்பாங்க அது மேலே முப்பது வண்டி பை டிடிஎஃப் லைக் மிஸ் பார்த்து விதமாக செய்வாங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.